ஒட்டினோன்னா சூப்பரா இருக்கும். கலர் அடிச்சா சூப்பரா இருக்கும். கலர் அடிச்சா சூப்பரா இருக்கும். கலர் இந்த சோறே கொஞ்சம் கீழே கட்டிட்டானுன்னு நினைக்கிறேன். சோறு மண் அடிச்சா சரியா இருக்குமோ? மண் அடிச்சா சரியா வந்துடும். ரெண்டும் கொண்டாட முடியாதோ? பழைய வண்டி ரொம்ப இதாயிரும், இழுக்காது. டயர் ரொம்ப பேர் அது மட்டும் கரெக்டா கணக்கு பாருங்க. அப்ப உங்களுக்கு ரெண்டு தர தான் காப்பி. இனிமே நானும் தான் கணக்கு பார்ப்பேன். அப்போ பிறவு பைசா எல்லாமே தான் கொடுக்கல. அல்லது நான் யாருக்குனாலும் 50 ரூபா கொடுக்க தான் செய்வேன். எடுத்துட்டு போறவங்களும் சைக்கிளில் போறவங்களும் 10 ரூபா கொடுப்பேன். என்ன மட்டும் வேலையை பார்க்கறதுக்கு இருக்கு. நான் அதுக்கு தான் கல் அடிக்க சொன்னேன். கல்லுனா 2000 ரூபா, ஆலை பிளாக்குனா 100க்கு எவ்வளோனா ஆகும்? 100க்கு ஆகும்ல? செங்கலுக்கும் நிறைய ஆகுது. செங்கலுக்கும் நிறைய ஆகுதுல. வடிவே பாய் இது போடணுமா? நான் இது மோட்டார் போடணுமா? ட்ரம்மில் குறேன். ஏன் அது ஏன் தூக்குத உடஞ்சிரும்? ட்ரம்மில் குறை ஊற்றேன். ட்ரம்மில் குறை ஊற்ற மற்ற தண்ணினாலும் இருக்கு. ட்ரம்மில் போட்டு விட்டுருவாங்க மோட்டாரு. இது சாப்பாடு கூட இங்கே ஊற்ற, இதில் ஊற்றி பெறாது. இதை மட்டும் இந்த சோறை மட்டும்தான். சோறு இருக்குல்ல, அப்புறம் என் பண்ணு வைக்க? சேரு கலர் கிடக்கட்டும். சூடாக இருக்குல்ல, முடியல. தண்ணி ஊற்ற கூட முடியல என்னால். சரி, இதை பிடிச்சிட்டு அந்த வேலை முடிஞ்சிருங்களா? இதில் மண்ணும் காலியாயிரும். மண் குதிரையை வச்சு இப்படி பிடிச்சிட்டேன். ஹலோ நினைக்கேன்.